ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இனியா கிச்சன். நம்ம இன்றைக்கி காரம் சாரமான முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு 6 முட்டை எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம மசாலா இப்போது ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது முட்டை அவிஞ்சிடுச்சு. முட்டை ஓடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து முட்டையில் இருக்க அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். எனக்கு கட் பண்ணும்போது இப்படி உடஞ்சி உடஞ்சி தான் வந்துச்சு, முழுசாக வரலை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதும் ஒரு 6 பல் பூண்டு நச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சுக்கா வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நம்ம பொடி பண்ணிக்கிட்ட ஜீரகம் மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மசாலாக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம முட்டை அவிக்கையிலேயே உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கோம். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த முட்டையோட வெள்ளை பகுதியை மட்டும் இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா அந்த வெள்ளைக்கருவில் வந்துட்டு நல்லா மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரச சாதம், சாம்பார் சாதம் கூடலாம் சேர்த்து சாப்பிட இந்த சுக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போது தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சக்கரு பகுதியை வந்துட்டு கூடவே சேர்த்து அந்த மஞ்சக்கரு வந்துட்டு ரொம்ப உடஞ்சிடாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா எல்லாம் அந்த மஞ்சள் கருவிலையும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டால் சூப்பரான சுவையான காரம் சாரமான முட்டை சுக்கா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.